ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தமிழகத்தில் ஒவ்வொரு மனிதனும் பாஜகவை எதிர்க்க தயாராகிவிட்டதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் நடைபெற்ற திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவர் பேசியதை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் காண்போம். எல்லா முதலமைச்சர்கள், ஆம் ஆத்மி கட்சியுடைய டெல்லி முதலமைச்சர் கேஜ்ரிவால் அவர்கள், ஜார்க்கண்ட் முதலமைச்சர், ஆம் ஆத்மியுடைய துணை முதல்வர் என்று தொடர்ந்து அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி என்று தொடர்ந்து யார் யாரெல்லாம் அவங்களுக்கு எதிராக எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்காங்களோ அவங்களை எல்லாம் சிறையிலே அடைப்பது, வழக்கு போடுவது. காங்கிரஸ் கட்சியுடைய அவர்களுடைய அக்கவுண்ட் எல்லாத்தையும் இன்னைக்கு முடக்கி வைத்திருக்கக்கூடிய நிலை. தேர்தல் நேரத்தில் அவங்க பணம் எடுத்து செலவு பண்ணிடக்கூடாது என்று எப்ப பார்த்தாலும் பயம். அவங்க ஏதோ அவங்கள பார்த்து நம்ம பயப்படணும்னு ஆசைப்படுறாங்க. நீ என்ன சிறைக்கு அனுப்பினாலும் என்ன பண்ணாலும் இந்த நாட்டு மக்கள் இனிமேல் உங்களுக்கு பயப்படுவதாக இல்லை, என்ன வந்தாலும் பார்த்துருவோம்னு எப்படி விவசாயிகள் தலைநிமிர்ந்து நிற்கிறார்களோ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த நாட்டிலே உங்களை எதிர்க்க தயாராக விட்டான். வீட்டுக்கு போறதுக்கு பேக் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஏன்னா விரைவிலே வீட்டுக்கு அனுப்பப்படுவீர்கள். இங்கே பேசும் பொழுது குறிப்பிட்டார்களே, முதல்ல நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் பாஜகவுக்கு போடக்கூடிய வெடி என்பதை நினைவிலே வைத்துக் கொண்டு இங்கே இந்த தேர்தலிலே களப்பணி ஆற்றுவதாக இருக்கட்டும், வாக்காளர்களை வாக்குச்சாவடிகளுக்கு அழைத்து வந்து வாக்களிக்க வைப்பதாக இருக்கட்டும், அது நம் ஒவ்வொருவருடைய கடமை என்பதை உணர்ந்து கொண்டு நாம் பணியாற்ற வேண்டும். இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால், தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால், இந்த மண்ணிலே ஒரு இடத்துல கூட பிஜேபி என்பது இரண்டாவது இடத்துல கூட வந்துடக்கூடாது என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு நாம் தேர்தலிலே பணியாற்ற வேண்டும். ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.